السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سمعتموهن متاعا فاسألوهن من وراء حجاب ذلكم أطهر لقلوبكم وقلوبهن. عن أم عتية رضي الله تعالى عنها قالت: قلت يا رسول الله صلى الله عليه وسلم إهدانا لا يقوم لنا جلباب، قال لتلبسها وقتها من جلبابك وكما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. அவர்களுடைய அழைப்புகளை கடுகளவுக்கு சகாது வந்திருந்த உத்தம சத்திய சகாபாக்கள், சாபிகங்கள், சபா சாபிகங்கள், நபிமார்கள், நலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் எங்கென்று கிளம்பத்து பார்க்க ஆமை. பிறகு மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் நிறைவேயாகலே, அல்லாஹ் புனிதமான இஸ்லாமிய மாற்றத்தை எல்லா காலங்களுக்கும் தகுதி வாய்ந்த சட்டங்களோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இறை சட்டங்கள் எங்கெல்லாம் பாதுகாக்கப்படுகிறதோ, மார்க்க சட்டங்கள் எங்கெல்லாம் மதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மக்களும் மதிக்கப்படுகிறார்கள். மார்க்க சட்டங்கள், இறை சட்டங்கள் எங்கெல்லாம் வீணாக்கப்படுகிறதோ, விடப்படுகிறதோ அங்கெல்லாம் மக்களின் மானமும் மரியாதையும் தூக்கி வீசப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் தற்போது உலக அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிற ஹிஜாபுடையும் நிலையும் இரண்டாயிரத்தி 2021 டிசம்பருடைய கடைசியில் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் பியூ ப்ரீ யூனிவர்சிட்டி 10th முடித்தவர்கள் +1 +2 நம்ம படிக்கிற மாதிரி கர்நாடகாவில் +1 +2 தான் ப்ரீ யூனிவர்சிட்டி சொல்றாங்க. பியூ இந்த ப்ரீ யூனிவர்சிட்டியில் அரசு சார்ந்த ஒரு அரசு கல்லூரியில் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. எல்லோரும் சீருடைகளை தான் வர வேண்டும், எல்லாருக்கும் யூனிஃபார்ம் அவசியம். அதன் அடிப்படையில் எல்லோரும் அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி என்ன
யூனிஃபார்ம் சொன்னதோ அதை யூனிஃபார்ம் எடுத்து வைக்கிறார்கள். அது ஒரு ஆர்வமான நிகழ்வு. யூனிஃபார்மை விட அதிகமாக யூனிஃபார்ம் போடாமல் இல்லை, யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம் சொல்லி சொல்லி அதே யூனிஃபார்ம் போட்டுவிட்டார். அதை விட அதிகமாக முக்காடும் இட்டு வருகிறார். ஹிஜாப்னா அதான் முக்காடு, தலையை மறைக்கிற துணி. இந்த முக்காட்டையும் போட்டு ஹிஜாப்பையும் போட்டுக்கொண்டு அவர் மாணவிகள் வருகிறார்கள். இங்கிருந்து பிரச்சனை ஆரம்பமாகிறது. கல்லூரி நிர்வாகம் அவர்களை உள்ளே விட அனுமதி மறுக்கிறது. அவர்கள், இது எங்களுடைய மத அடிப்படை, இது எங்களுடைய மத உரிமை, இது இந்த நாடு எங்களுக்கு தந்திருக்கிற உரிமையை சார்ந்தது. ஆர்டிகல் 25 இது எங்களுக்கு உரிமை இருக்கிறது. யாரும் எந்த ஆடையும் அவர்களுடைய மத ஆடையை அவர்கள் அணியலாம் என்கிற உரிமையின் அடிப்படையில் நாங்கள் போட்டு வந்திருக்கிறோம் என்று அந்த மாணவிகள் ஆர்வம் பண்றாங்க. அங்கிருந்து பிரச்சனை தொடர்கிறது. அந்த மாணவிகள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், கேட்டு வெளியில் உட்கார வைக்கப்படுறாங்க, ஸ்கூலுக்குள் அனுமதிக்கப்படலை என்கிற விவரங்கள் எல்லாம் என்னை விட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியும். அப்ப ஆரம்பித்தது 2021 டிசம்பர் கடைசியில் ஆரம்பித்த இந்த விவகாரம் ஒரு கட்டத்தில் கல்லூரியில் உள்ளேயே போக முடியாத சூழல் வருகிற போது அந்த மாணவிகள் மனித உரிமையையும் நாடுகிறார்கள், கோப்பையும் நாடுகிறார்கள். கோப்பை கேஸ் போடுறார், எங்களுடைய மத அடிப்படையை இது பறிக்குது, எனவே இதிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று அவர்கள் கோர்ட் அனுப்புகிறார். கோர்ட் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் தான் இது பத்த ஆரம்பித்திருந்து. மற்ற இடங்கள்லையும் மற்ற காலேஜுகள்லையும் ஹிஜாபுக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கிறது. இதுக்கு எதிராக வேறு சில அமைப்பினர்கள் காவி உடை அணிந்து கொண்டு துண்டறிந்து கொண்டு அவங்க அதை போட்டால் நாங்கள் இதை போடுவோம் என்கிற எதிர்ப்பு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து கடைசியாக முஸ்கான் கான் வரைக்கும் உண்டான நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இது எதையுமே நான் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயும் செய்திகள் எல்லாவற்றிலேயும் வந்த செய்திகள், இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்த செய்திகள். நமக்கு இதனுடைய முழு வரலாறுமே தெரியும், எல்லோருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதான் நடக்குதுன்றது தெரியும், எதனால நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பொதுத்துறை சட்டம் என்கிற ஒன்றை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்கிற வாக்குறுதியின் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஆட்சியில் அமர்கிறது, அதிகாரத்தில் அமர்கிறது. இப்படி அமர்கிற போது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் என்ன பிரச்சனை அந்த கட்சிக்கு ஏற்படுதுன்னா, சொன்னதை செஞ்சியா அப்படின்னு போறவங்க இடத்துல கேட்பாங்க. கேட்கிறவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லலாமா, நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு எதையாவது சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் அரசியல் கட்சிக்கு ஏற்படும். அதனால ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒரு மத பிரச்சனை உருவாகும். அப்படியே இல்லைன்னா காஷ்மீர்ல குண்டுபிடி தன்னை ஏதோ ஒன்று நடக்கும். இது நடந்தாதான் இப்ப என்ன ஆயிப்போச்சு பாருங்க, 5 மாநிலத்தினுடைய இடைத்தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இந்த விவகாரம், சாதாரணமான சீருடை விவகாரம் என்று ஆரம்பித்த இந்த விவகாரம், யூனிஃபார்ம் போட்டு வரும் இந்த விவகாரம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, ஹிஜாப் வழக்காக மாறிப்போச்சு. இது சீருடை வழக்காவே இப்ப இல்லை, வழக்கினுடைய நிறமே மாறிப்போச்சு, வழக்கினுடைய மெத்தடே மாறிப்போச்சு. எங்களுக்கு சீருடை அணிஞ்சிட்டு போனோம், மேல நாங்கள் எக்ஸ்ட்ரா துண்டு போட்டிருந்தோம், இதை அனுமதிக்கல, இதுதான் பிரச்சனை. இது இப்போது வெறும் ஹிஜாபு பிரச்சனையாவே மாறிப்போச்சு. ஹிஜாபு போடுவதா இல்லையா, ஹிஜாபு வேணுமா இல்லையா எங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நீதிபதி அதை விசாரிக்கிற கிருஷ்ணா தீட்சி, சாதாரண விஷயமாக இது முடிவு பெற வேண்டிய 6 பிள்ளைகளோடு முடிந்து போயிருக்க வேண்டிய இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டு முடித்து வைக்க வேண்டிய சாதாரண ஒரு விஷயம், ஆனால் கோர்ட்டு வேண்டும் என்றே இதை பெரிய அமர்வுக்கு மாற்றுகிறது. கர்நாடகாவுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய பெரிய அமர்வு 3 பேர் கொண்ட குழுவில் விசாரிக்கணும் என்று அவர் பார்க்கிறார். அதுக்கு அவர் என்ன ரீசன், என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, இதில் மத பிரச்சனையை சம்மந்தப்பட்டிருக்கு. இது எங்க மத பிரச்சனை, ஜாபாடு எப்போ வர்ற பிள்ளைங்க எப்போ இப்படிதான் இருக்கிறாங்க, இன்னைக்கு புதுசா இல்லை. ஆனா இது எப்ப என்ன ஆயிப்போச்சு, என்ன வந்து கடைசியில இடைக்கால தீர்ப்பு என்ன வந்திருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். 3 பேர் குழுவுக்கு மாற்றப்பட்டுச்சு, அதுல தலைமை நீதிபதி கர்நாடகாவுடைய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி ரிசுராஜ்,
ஏற்கனவே இதை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி தீட்சித் புதுசாக ஒரு ஜெயம் காசி என்ற ஒரு முஸ்லீம் நீதிபதி. இந்த மூணு பேர் கொண்ட நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன முடிவு பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா, போட்ட வழக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு. ஆனா சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா, ஹிஜாபுக்கும் காவிக்கும் அனுமதி இல்லை. காவியை பத்தி பேச்சே இல்லையே, அது பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டது தானே, அது வழக்குல சம்பந்தப்படாத ஒரு வழக்குக்கு வரவே இல்லை. வழக்கு என்ன வந்ததுன்னா ஹிஜாபுக்கு அனுமதி வேலை தான் வழக்கு. ஆனா தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு என்னன்னா, ஹிஜாபுக்கும் இந்த துண்டுக்கும் அனுமதி இல்லை. அப்ப இந்த தீர்ப்பு வர்றதுக்காக வேண்டியதான் துண்டே வந்துச்சு. ஓப்பனா எல்லாத்துக்கும் தெரியற விஷயம், நான் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், படிப்பாளிகள் என்று எல்லோரும் ஆதரிக்கிற விஷயமா மாறி போச்சு. எல்லோரும் குரல் கொடுக்குறாங்க, இது அநீதமான விஷயம்தான், நீதி அல்ல. நீதி வந்து அந்த பிள்ளைகளுக்கு நீதி கிடைச்சிருக்கணும், அதுதான் நீதி. ஹிஜாப் வந்து அவமானமான சின்னம் கிடையாது, ஹிஜாப் யார் மீதும் திணிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அவங்கவுங்க சுயமாக நான் இதில் இருக்கிறேன் என்று விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்ட விஷயம் என்பதை உலகமே பேசுது. நாடு பேசியது போக உலகம் பேசு. பாகிஸ்தான்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு சம்மனே வந்திருக்காங்க, நாங்கள் வன்மையாக கண்டிப்பா நாட்டு பிரச்சனையா மாறி போச்சு. கபில் சிபல் ஹைகோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுறார். இதை உடனடியாக பெரிய இஷ்யூவா மாறிக்கிறதுனால உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு இதை தலையிடணும், தலையிட்டதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறார். ரமணா என்ன பதில் சொல்றா தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி, இது இன்னும் பிரச்சனையே ஆகலையே, ஆனா பாத்துக்கலாம், இது இன்னும் உலக பிரச்சனை ஆகல, நாட்டு பிரச்சனை ஆகல, இது சாதாரணமா ஒரு மாநிலத்து பிரச்சனை, மாநிலமே பார்த்துக்கோ, அந்த முடிவு வரட்டும், முடிவு வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த மூன்று நீதிபதிகள் சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற ஹிஜாப் அணிய கூடாது என்பதற்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னவன்ன, இந்த பிள்ளைகள் சார்பாக மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலேயே கேஸ் போடப்படும். அந்த கேஸ் இப்ப 11 காலத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அதுலேயே ரமணாவுடைய தீர்ப்பு என்னன்னா, ஏற்கனவே நேற்று கபில் சிபலுடைய அதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டார் ரமணா, இன்னைக்கு இந்த பிள்ளைகள் சார்பாக வந்த அந்த மனுவுக்கும் ரமணாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய பதில் என்னன்னா, இதை நீங்க பெருசாக்காதீங்க, இது வந்து நாட்டு பிரச்சனையை ஆக்காதீங்க, இது முடிச்சு போன பிரச்சனை, இது கர்நாடக மாநிலமே பார்த்து கொள்ளும் என்பதோடு நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இது பெரிய இஷ்யூவா ஆகணும்னு எதிர்பார்க்கிறார். இது பெரிய இஷ்யூவா ஆனாதான் என்ன பிரச்சனை வரும்னா, ஹிஜாபா காவியா முஸ்லிமா இருந்தா, நாமெல்லாம் இந்தியர்கள் தானே, நாமெல்லாம் இந்திய நாட்டில் தானே இருக்கிறோம், நீங்க உங்களை ஏன் தனிமைப்படுத்த நினைக்கிறீங்க, எல்லாம் ஒன்னதான இருக்கணும், உங்களையே நீங்க தனி அடையாளங்களோட உங்களை காட்ட விரும்புறீங்க என்று சாதாரணமாக இந்துக்களுடைய மனதிலேயும் இது ஊடுருவணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். கிட்டத்தட்ட அந்த நோக்கம் வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருக்கு, தோல்வி அடையல, நாம தான் தோல்வி. ஆனா பார்வைக்கு என்னமோ நாம தான் ஜெயிக்கிற மாதிரியே தெரியுது, எல்லாருமே நமக்கு ஆதரவு குரல் கொடுக்கிற மாதிரியே தெரியுது, எல்லாருமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா, உண்மை என்ன தெரியுமா, சாதாரணமான இந்துக்களுடைய மனசுலே பிராக்டிக்கல் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் எழுதியிருந்தார் அழகா, இது ஹிஜாபா காவியா என்பதை தாண்டி சாதாரணமாக எல்லாரும் வீட்டிலேருந்து காலேஜுக்கு டிஃபன் கொண்டு வருவாங்க, லஞ்சு கொண்டு வருவாங்க, கொண்டு வர்ற லஞ்சை எல்லாரும் ஒன்னா உட்காந்து இவன் டிஃபன்ல அவங்கையை விட்டு அவன் டிஃபன்ல இவங்கையை விட்டு மாத்தி மாத்தி சாப்பிட்டு பழகின இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில இன்னைக்கு இவ்வளவு மோசமான குரோதத்தை உருவாக்கியாச்சு, உருவாக்கியாச்சு. இதாக பார்த்தா பிள்ளைகள் கதங்களுக்கு பிடிக்கல, கோவம் வருது, அவன் எதிர்க்கிறான். அப்ப இந்த அளவுக்கு சுமூகமாக இருந்த ஒரு மனநிலைய இன்னைக்கு வெளிகொண்ட மனநிலையாக அரசாங்கம் மாத்திடுச்சு, மாற்று எதில் வெற்றி கண்டுடுச்சு. அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு தனிமானவிய உட்கார்ந்தான ஒரு பெருங்கொண்ட கூட்டம் தலைவரம் செய்வதற்காக தயார அல்லா பாதுகா பாராட்டப்பட வேண்டிய மாணவர்கள். உண்மையிலேயே அவர்களை பெற்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைய சரியா வளர்த்திருக்கிறாங்கன்னு அர்த்தம், பெற்றவங்க பிள்ளைய சரியா வளர்த்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு புள்ள இருக்கு, நாமளும் இருக்கோம். உண்மையான ஜிஹாத், உண்மையான போர் என்ன தெரியுமா,
சத்திய சொல்லை அசத்திய மகாராஜாவிடத்தில் ராஜாவிடத்தில் அரசரிடத்தில் அரசனே கேட்டாலும் சரி சத்திய என்னவோ அதோ சொல்றதுதான் ஜீவாது. அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு மத்தியிலேயும் அந்த பெண் சொன்ன சத்திய வார்த்தை அல்லாஹ் அந்த எமோஷன் அந்த கோபம் அந்த வெறி அந்த ஏக்கம் என்னுடைய கடமையை செய்ய விடாம தடுக்கிறானே என்கிற கோபம் இது எல்லாம் வெளிவந்த அந்த சூழல் பல பேருக்கு கண்ணீரை வரவழைத்து பல பேர் இப்படி யோசிச்சாங்க என் பிள்ளை இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் இப்படி ஒரு கொடூரமான சூழலா நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு என் பிள்ளைக்கு அப்ப நிம்மதியா காலேஜுக்கு போக முடியாதா அரக்கர்களை கடந்துதான் என் பிள்ளை காலேஜுக்கு போய் படிக்க முடியுமா என் பிள்ளைக்கு என்ன ஆகும் சந்தோஷமா போகாதா நிம்மதியா போகாதா என்பது போன்ற சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னொரு பக்கம் இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை படிப்படியாக நமக்கு தரும் நான் இந்த ஆங்கிள்னா இருக்குல்ல இந்த சைடு இப்படி நம்ம பார்க்கிற மெத்தட் இதை தாண்டி இன்னொரு மெத்தட் நீங்க யோசிங்க தயவு செய்து இந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் ஆறு பெண் பிள்ளைகள் ஹிஜாபு போட்டதுல இருந்து ஆரம்பிச்சதுல அந்த காலேஜில் அந்த ப்ரீ யூனிவர்சிட்டியில 76 முஸ்லீம் பெண்மணிகள் இருக்கிறார் பிள்ளைங்க இருக்கிறார் 76 அதுல 70 பிள்ளைகள் முக்காடு போடல ஹிஜாபி இல்ல இஸ்லாமிய பெண்கள் முஸ்லீம் பெண்கள் அப்ப அந்த காலேஜ் நிர்வாகம் கேட்குது இந்த 70 பேருக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு அவங்களும் முஸ்லீம் தானே இந்த 70 பிள்ளைகளும் இஸ்லாமிய பிள்ளைகள் தானே முஸ்லீம் பிள்ளைகள் தானே முஸ்லீம் பிள்ளைகள் தானே அவங்க முக்காடு போடாம தானே இருக்காங்க ஹிஜாப் போடாம தானே இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் நான் ஹிஜாபு தான் போடுவேன்னு வம்பு கொண்டு வைங்க இதான் கேட்டுச்சு அந்த நிர்வாகம் கிட்ட கேள்வி இது சூழ்ச்சி இருக்கு இது அரசாங்கம் செய்கிற சூழ்ச்சி நம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அடக்கப்படுகிற அடக்க முனைகிற முயற்சி இதில் நாம் மீண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை நல்ல திடமுள்ள பிள்ளைகளாக வீரமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நாம் யோசிக்க வேண்டிய இன்னொன்று என்ன தெரியுமா நம்முடைய அலட்சிய போக்கு 70 பிள்ளைகளும் 76 பிள்ளைகளும் ஹிஜாபு போடுகிற பழக்கம் உள்ள பிள்ளைகளாக இருந்திருந்தால் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சிருக்குமா 76 பிள்ளைகளும் வருது நீங்க சாதாரணமா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா 10 பேர் போ நின்றோம் அப்படின்னா கைது செய்து கொண்டு விடுவோம் கொண்டு போய் உள்ள அடைச்சிடும் அதே 10 பேர் 100 பேரா போய் நின்றோம் அப்படின்னு சொன்னா கைது செஞ்சு கொண்டு போயிட்டு சாயங்காலம் விட்டுருவோம் அதே 100 பேர் 1000 பேரா அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் நின்றோம் சொன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டான் வந்து கெஞ்சுவான் தயவு செய்து கலந்து போயிடுங்க பாய் தயவு செய்து போயிடுங்க தயவு செய்து கலந்துடுங்க எங்க பிரச்சனை வருது நம்மளுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவு நாம் சாதிக்க முடிகிறது நம்ம ஒற்றுமை எந்த அளவுக்கு குறைஞ்சு போகிறதோ அந்த அளவுக்கு நாம் சின்ன வயசுல படித்த கதை தான் தனியா நிற்கிற மாட்டை அடிக்கத்தான் செய்யும் சிங்கம் ஒற்றுமை குறைய குறைய பிரச்சனை ஆரம்பிக்கும் 76 பிள்ளைகள் ஹிஜாபு நாமளே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஹிஜாப் என்ன புடவை செய்யணும் ஹிஜாப் என்ன அவசியமா ஹிஜாப் போடாம போனா என்ன கெட்டு போச்சு ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள தானே ஸ்கூலுக்கு ஹிஜாப் இல்லாமல் போட்டுமே வேற எங்கேயாவது போகும்போது ஹிஜாப் போட்டு போடுமே என்று நாம அலட்சியமா இருந்துட்டோம் இடையில ஒரு செய்தியை பார்த்தேன் உண்மையில பெரிய வைத்தியத்தில் அந்த செய்தி சிறு பொழிப்பு மாநாடு ஒரு கூட்டம் நடத்திச்சு நடத்தின பின்னாடி 3 கூட்டமா பிரிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டுள்ள வந்த பிரச்சனைகள்ல இப்ப பிதற்கு ஒழிப்பு மாநாடு 2023 நடக்க போகுது அதுக்கு உண்டான விளம்பரங்கள் செய்யப்படுது அந்த விளம்பரத்தில் ஒன்று என்ன சொல்றது தெரியுமா பெண்கள் இந்த விளம்பரத்தில் ஒன்று சொல்லுகிற விஷயம் பாம்பு சொல்லப்படும் போது பெண்கள் தலையில் துண்டு போடுவது பிதற்கு பாம்பு சொல்லும் போது பழக்கம் இருக்கு நம்மளோட மூத்தவங்க எல்லாம் செய்வாங்க
பாங் சொன்ன உடனே நினைச்சுவாங்க, பிள்ளைங்க துண்டு போடாமல் பாங் சொல்றாங்க துண்டு போடு அப்படி சொல்லுவாங்க. பழக்கம் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம், நம்ம கூட்டத்தில் இருக்கிற சிலர் என்ன செய்வாங்க, இப்படி போடுறது பிதத். பிதத்னா என்ன அர்த்தம், குள்ளு பிதத்தில் வலாலா, எல்லா பிதத்தும் வழிகேடு, குள்ளு வலாலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகத்தில் கொடுத்து விட்டுரும். இதுதான் தீர்ப்பு. இப்ப யாரெல்லாம் பிதத்து செய்யறாங்களோ அவன்லாம் நரகவாதி, அவன்லாம் நரகவாதி மோசமானவங்க, அவன் நல்லவங்க இல்லை, நல்லது இல்லை. சரி, இதே கூட்டம் இந்த 8ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடக அரசு மத அடையாளத்தை அதிகப்படுத்துது, மத அடையாள மத உரிமையை தர மறுக்கிறது. மத உரிமை என்ன, ஹிஜாப் போடுவது. ஹிஜாப்னா என்ன, தலையில முக்காடு போடுவது, தலையை மறைக்கிறது. தலையை மறைக்கிறது மத அடையாளம் என்று சொல்லுது. எப்ப பிரச்சனை வரும்போது. இன்னொரு சமயம் இதே அமைப்பு என்ன சொல்லுது, தலையெல்லாம் முக்காடு போடாது, அது பிதத்து. நான் கேட்கிறேன், முக்காடு போட்டுருக்கு ஒரு பெண்ணு, பாங் போடுறாங்க கழுத்து கீழே போட்டுருமா, பிதத்துன்னு. நாம நம்ம நான் சொல்றேன், நமக்குள்ள நம்மளுடைய விஷயங்களை பேசிக்கிட்டா தப்பே இல்லைங்க, தப்பே கிடையாது. பள்ளியாசல்ல நம்மளுடைய சட்ட திட்டங்கள் சம்பந்தமா பேசணும், நீங்க பேசினீங்க, நான் பேசினேன், திருப்பி நமக்குள்ள ஒரு துருவ பிரச்சனையே கிடையாது. எப்ப இந்த விஷயங்களை பொதுவெளிக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோமோ, கோர்ட்டு சொல்றது கர்நாடக கோர்ட்ல அரசுடைய வழக்கறிஞர் ஹிஜாபுடைய விஷயத்துல பேசும்போது நீங்க பாருங்க, கோடிட்டு காட்டப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா, ஹிஜாப் என்பது இஸ்லாமிய அடையாளம் என்று குர்ஆன் சொல்லல, ஹிஜாப் என்பது இஸ்லாமிய அடையாளம் இல்ல, அப்படி மார்க்க எங்கேயுமே சொல்லல, குர்ஆன்ல இல்ல, அதிசயம் கிடையாது. இவங்களா விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்று, இத போடணும்னு வலியுறுத்துறாங்க, இத அரசாங்கம் ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை என்று அரசாங்க வழக்கறிஞர் வாதிடுறாரு. சரி, அரசாங்க வழக்கறிஞர் எதை வச்சு வாதிடுறாரு, ஏற்கனவே நம்ம சொன்னது வச்சுதான். அவருக்கு எங்கேயும் தெரியும், நாம தான் பேசணும், நாம தான் மேடை போட்டு பேசணும், இதெல்லாம் தேவை இல்லாதது. அந்த நேரத்துல பாங்க சொல்லும் போது உட்காந்து போட்டாரு, பிஜாச்சு பிஜாச்சுலாம் நரகவாதி இப்படி சொல்லி கொடுத்தவங்க நாம. ரொம்ப வருத்தமான செய்தி, நம்முடைய அலட்சியங்கள் ஒவ்வொன்றும் நம்மை கொண்டு கொண்டிருக்கும். நாம் அடிக்கப்படுவதற்கு, நாம் மிதிக்கப்படுவதற்கு, நாம் ஒடுக்கப்படுவதற்கு எவ்வளோ காரணம் அல்ல, நம்ம தான் காரணம், நம்முடைய அலட்சியம் தான் காரணம். ரீல் நாயகம் திருவாரி செல்லதாக செல்லும் அவர்கள் ஒரு நேர தொழுகையை கூட தலைய மறைக்காம தொழுதே கிடையாது. ஒரு நேர தொழுகையை கூட தலைய மறைக்காம தொழுதே கிடையாது. அதீசவர்கள் தொப்பி போட்டிருப்பாங்க, தொப்பிக்கு மேல தலப்பா கட்டியிருப்பாங்க, சில சமயம் தொப்பி போடாம தலப்பா கட்டியிருப்பாங்க. ஆக ஏதோ ஒன்று தலைய மறைச்சுதான் செல்லதாசன் தொழுதுகிறார்கள் தவிர, ஒரு நேர தொழுகையை கூட செங்கனநாயகம் தூதுவாய் செல்லதாசன் அவர்கள் தலைய மறைக்காம தொழுதே இல்லை. இன்னைக்கு ரொம்ப அதிகமா தலையை மறைக்காம தான் தொழுவோம். சரி, தலையை மறைக்காம தொழுவுறவன் எதனால, தலையை மறைக்கிறது ஹராமு அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா, நம்முடைய கொள்கையா, தொப்பிலாம் போடக்கூடாது ஹராமு, யாரெல்லாம் தொப்பி போட்டு தொழுவாங்களோ அவங்கெல்லாம் பிதத்துவாதிகள், அவங்கெல்லாம் நரகவாதிகள் அப்படி நம்முடைய கொள்கையா. கண்டிப்பா யாருக்கும் அந்த கொள்கை இல்லை, அப்படி யாருமே சொல்லல, அந்த எண்ணம் நமக்கு சுத்தமா இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அப்படி நம்ம சொல்லல, தொப்பி போட்டு தாராளமா தொழுவலாம், தொப்பி இல்லாமலும் தொழலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஏன் தொப்பி போடல, காரணம் என்ன, அதை போய் தூக்கிட்டு வந்து போட்டு, அது ஒரு அலட்சியம், ஒரு அலட்சிய போட்டு. எதுலெல்லாம் நம்ம அலட்சியமா இருக்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம போராட வேண்டிய கட்டாய சூழல் வரும். எதுலெல்லாம் நம்ம அலட்சியமா இருக்கோமோ அதுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம போராட வேண்டியது. போராடும் போது என்ன கேட்பா தெரியுமா, எதிராளி நம்மளை பார்த்து வக்கீல் என்ன கேட்பா தெரியுமா, பள்ளிவாசல்லையே தொப்பி போடாமதான் சொல்லுவீங்க, இப்ப என்ன பாய் வெளியில வந்தா மட்டும் தொப்பி போடணும்னு போராட்டம் நடத்துறீங்க. நாம அப்ப போராட வேண்டிய சூழல் வந்துடும். தொப்பியனுடைய அடையாளம் சின்னம், இஸ்லாமியனுடைய அடையாளம் தொப்பி. கேளுங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட சொல்லுவோம், பாய்க்கு என்ன அடையாளம், தொப்பி போட்டுருக்காரு, ஃபுல்லாதான் பாய்க்கு அடையாளம், தாடி பாய்க்கு அடையாளம் சொல்றானா,
ஏதாவது ஒன்ற பாயினுடைய அடையாளம், பாய்க்கு என்ன அடையாளம்னா என்ன சொல்றான், ரிக்ஷா ஓட்டுவோம் கூட சொல்ற வார்த்தை என்ன, குள்ள போட்டிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, தொப்பி போட்டா பாய். எது சுன்னதா, அது என்ன, நஃபீலா, அதெல்லாம் ஓர கட்டி வைங்க. வெளி உலகம் நாமல என்ன அடையாளத்தோடு இஸ்லாமியனா ஏத்துக்கு, ஹிஜாப் இஸ்லாமியர்களுடைய அடையாளம் சொல்லும் போது வழக்கறிஞர் அது மார்க்கத்தில் இல்லாததுன்னு சொல்றான். அதுக்கு யார் காரணமா இருந்தது, நம்மள ஒரு கூட்டம். நாளைக்கு இதே பிரச்சனை வரும், இன்னைக்கு காலேஜுக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னவன் நாளைக்கு பஸ்ல ரயில்ல பொது போக்குவரத்துல வரும்போது ஹிஜாப் எல்லாம் போடக்கூடாது, ஹிஜாப போடுங்க, நீங்க வீட்டுக்குள்ள போடுங்க, மசூதிக்கு போனா போடுங்க, உங்களோட வச்சுக்கீங்க, பொது விலின்னு வந்துட்டா பொதுல இருக்கும் போது நாம எல்லாம் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு நாளைக்கு சொல்லுவோம். தொப்பி போடாதம்மா, தொப்பி போட்டா வெட்டணும்பா, தொப்பி போட்டா தட்டி விடுவேன்பா, எல்லா பிரச்சனையும் வரும். வந்த பிறகு நாம போய் போராடுவோம், போராடும் போது யாரெல்லாம் தொப்பி போடலையோ அவங்க எல்லாம் அன்னைக்கு கண்டிப்பா தொப்பி போட்டு அவங்களோட நிற்பாங்க. நம்பிக்கை இருக்கு, யாரெல்லாம் தொப்பி போடலையோ எல்லாரும் கண்டிப்பா தொப்பி போட்டு நம்மளோட நிற்பாங்க. இல்ல இது எங்களுடைய அடையாளம், மத அடையாளம், நாங்க போட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தோஷம். ஆனா அந்த போராட்டத்துக்கு வழிவகுத்தது யாரு, அந்த போராட்டம் தேவைப்பட்டது எதனால, நம்மளால், நம்மளுடைய அலட்சிய போக்கால. பள்ளியாத்துல ஒரு இதே வச்சிருக்கோம், யார் வந்தாலும் சரி பள்ளியாத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடறதுக்கு தான் பள்ளியாத்துல, தவிர பள்ளியாத்துல வந்து வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு பள்ளியாத்துல இல்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே வந்து பாவத்தை வெறுக்கணுமே தவிர பாவியை வெறுக்க கூடாது. தன்னை எடுத்து ஒருத்தன் வந்தாலும் சரி அவனை குளிப்பாட்டி பள்ளியாத்துல வா என்று கூப்பிடுறதுக்கு தான் பள்ளிவாசல் தவிர, நீ தண்ணி எடுத்திருக்கிற வெளியில போட்டு சொல்றதுக்கு பள்ளியாசல் இல்லை. நாம் நம்முடைய அலட்சியங்களால ஒவ்வொன்றும் இழந்துட்டு இருக்கோம். நம்முடைய அலட்சியங்கள் நமக்கு தேவை, நமக்கு புரியுது இதெல்லாம் தப்பு இல்லை, இதை செய்யலாம், இதை பண்ணலாம். பக்கத்துல இருக்க கோரம் சொல்லி பாருங்களேன், பக்கத்துல இருக்கிற கோரம் அவனுக்கு தனி அடையாளம் உள்ள ஒரு தொப்பியை வச்சிருக்கிறான், எங்க போனாலும் கேட்கறானா. இன்னைக்கும் சரி நம்ம வெளி உலகத்துல பேசுறோம், பேஸ்புக்ல பேசுறோம், நீ என்ன ஹிஜாப் வேணான்னு சொல்றிய, நாளைக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா, திங்க பார்த்து டர்பனை எடுக்க சொல்லுவியான்னு கேட்கிறவன், ஏன் சொல்லல டர்பன் எடுக்க, திங்க பார்த்து டர்பனை எடு, இது உன்னுடைய அடையாளம்னு சொல்ற அந்த தைரியம் அரசாங்கத்துக்கு ஏன் வரல. சிங்கிள எவனும் டர்பன் இல்லாம இருக்க மாட்டான், எங்களுடைய மத அடையாளமான தர்மனை ஏற்றுக்கிட்டான். அதனால அரசாங்கமே அங்கீகரிக்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு மாறி போச்சு. ஹிஜாபை ஏன் மத அடையாளம் இல்லைங்கிறான், நாம நாம பிள்ளைக்கு போடுறது இல்லை, இது தேவையில்லைன்னு சொல்றோம், இது மத அடையாளம் இல்லைன்னு சொல்றோம், மத அடையாளம் இதுவல்ல, இது அவசியம் இல்லை, பாங்க சொன்னா போடணும்னு தேவையில்லை, பள்ளிக்கிட்ட போனா போடணும்னு தேவையில்லை. இது ஆயிரம் காரணத்தை கண்டுபிடிச்சு வச்சு அதுல பிரிவினையை உண்டாக்கி அதுல குளிர் காய்ந்து கொண்டு அதுல சம்பாதிச்சுக்கிட்டு அதுல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கும் வரை, அலட்சியம் இருக்கும் வரை ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டிய கட்டாய சூழல் வந்தே தீரும். மாற்ற முடியாது. அறிவு இருந்தால், அறிவுள்ளவர்களாக இருந்தால், சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால், இதை வென்றெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற நிச்சயம் உள்ளவர்களாக இருந்தால், நம்முடைய அலட்சிய போக்குகளை மாற்றும். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்க, இஸ்லாமியன்னா இப்படித்தான் இருப்பான், முஸ்லீம் இப்படித்தான் இருப்பாங்க, இங்க அடையாளத்தை கொண்டு வாங்க. இந்த அடையாளம் மார்க்கம் சொல்லாத அடையாளம் அல்ல, மார்க்கம் காட்டிய அடையாளம். தமிழ் நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுக கூட தொப்பி போடாம தொழுதில்லை, ஒரு தொழுக கூட தலைய மறைக்காம தொழுதில்லை அப்படின்ற பின்னாடி நம்ம சர்வசாதாரணமா தொழுதுட்டு போறோமே, கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி வேணாம் நமக்கு. செல்லதாசன் வெளியில எங்க போனா, போர்க்களத்துக்கு போனா கூட கருப்பு கலர்ல செல்லதாசன் தலைப்பாகி அணிந்து கொண்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்களே, செம்மணியாக சூழலாகி செல்லதாசன் அருகில் செல்பவர்கள் வெளியில போகும் போது தொப்பி இல்ல, ஒண்ணும் இல்லை, என்ன அடையாளம் இருக்கு, நான் முஸ்லீம் என்பதற்கு. நான் அடிக்கடி கேட்கறது செல்லதாசன் சொல்றாங்க, உங்களுக்குள் ஒற்றுமை வேண்டுமானால் சலாம் சொல்லிக்கீங்கிறாங்க, சலாம் உங்களுக்குள் ஒற்றுமையை உருவாக்குன்னு சொல்றாங்க. யாரை பார்த்து சலாம் சொல்றது, முஸ்லீமும் தெரிஞ்சாதான் சலாம் சொல்ல முடியும், முஸ்லீம் என்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு, எந்த அடையாளத்தை வச்சு. நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கோ பிரச்சனை இல்லை, இவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு பக்கத்துல இடத்துல உள்ளவர் தெரியும், அதனால நான் சலாம் சொல்லிடலாம். தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லதா சொல்றாங்களே, தெரியாதவரை இவர் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துறது எப்படி, தாடி இருந்தா முஸ்லீம் சொல்லிட முடியுமா, நானே நம்மளை விட பெரிய தாடி இருந்தவங்களா இருக்கிறேன். ஓய்வு கேட்கிறார் பாராளுமன்றத்துல, மோடியே தாடியோட தானே இருக்கிறாரு,
அவனே தாடியோட தான் இருக்கான். கொரானால இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்துருந்தார். எதை வச்சு எந்த அடையாளத்தை பத்தி ஒரு முஸ்லீம் சொல்றது, எந்த அடையாளத்தை வச்சு நான் அந்த முஸ்லீமுக்கு சலாம் சொல்றது? சலாம் சொன்னாதானுங்க நம்ம மகத்தா இருப்போம். நாம எல்லாம ஒற்றுமையா இருக்கணும்னா நான் உங்களுக்கு சலாம் சொல்லணும், நீங்க எனக்கு சலாம் சொல்லணும், அப்பதானே நமக்குள் ஒற்றுமை உருவாகும். ஒற்றுமை உருவானாதானே நாம நினைச்சது சாதிக்க முடியும். எனவே தயவு கூர்ந்து தயவு செய்து அலட்சிய போக்கை விடுங்கள். தொழுகையிலையும் நமக்கு அலட்சியம், நோம்புலையும் நமக்கு அலட்சியம், உடைகளிலும் நமக்கு அலட்சியம், எல்லாத்திலையும் உள்ள அலட்சியங்கள் தான் நம்முடைய கஷ்டத்துக்கு காரணம். இதை புரிந்து நடந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் எதையும் சாதிக்கிற சிறந்த சமூகமாக நம்மால் மாற முடியும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வத்தஆலா நமக்கு கண்ணியத்தையும் ஒற்றுமையையும் தந்து புரிவானாக. அலட்சிய போக்கை தவிர்த்து செம்மன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையின்படி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நன்றி பாக்கியம் தருவானாக. தொப்பி போடாதவங்களுக்கு சொல்லிட்டேன், எந்த இதுவும் கிடையாது. தயவு செய்து வெளியில இருந்தா அல்லாஹ் தொழுகை முடிஞ்ச பிறகு உங்களுக்காக கிஃப்டா ஹதியாவாக, அது ஒன்றும் நீங்க வாங்க முடியாம இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியாங்க, கிஃப்டா ஹதியாவா சலதாசம் தகாப்பு தகாப்பு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஹதியா கொடுங்க, உங்களுக்குள் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் சலதா சொன்னார். அதனால தொப்பி போடாம இருக்கிறவங்களுக்கு வெளியில தொழுகை குடிச்சிட்டு போகும்போது தொப்பி ஹதியாவாக கிடைக்கும். தொப்பி வச்சிருக்கிறவங்க போய் வாங்காதீங்க, தொப்பி இல்லாதவங்க வாங்கட்டும் இன்ஷால்லா. இனி வருகிற நிலையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலைமறைச்சு தொழுதார்களோ அப்படி தொழுகிற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.